அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த 2023 வருஷம் ஐப்பசி மாதம் தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதத்தில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி பிரதானமாக இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக இதுவரைக்கும் மேசராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு பகவான் ஐப்பசி 13ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி அக்டோபர் 30ஆம் தேதி மேசராசியிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதுவரைக்கும் துளாராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த கேது பகவான் ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி அவர் துளாராசியிலேருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டிருக்கிறார், பெயர்ச்சியாக போகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் ஆரம்பத்தில் சிம்மராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சுக்கர பகவான் அவர் கன்னிராசியில் 16ஆம் தேதி சஞ்சாரம் பண்ணுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் ஐப்பசி 18ஆம் தேதி சனி பகவான் இதுவரைக்கும் வக்ரகதியில் இருந்தவர் இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி 20ஆம் தேதி இதுவரைக்கும் துளாராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த புத பகவான் விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆக இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி 2 ராசியில் இருக்குது. சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அடுத்து புத பகவான் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் கோச்சாரத்தில். இப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு குறிப்பாக இந்த மாதத்தில் கிரக நிலைகளை பார்க்குற போது மேஷ ராசியில் குரு பகவான், கும்பராசியில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி, சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கன்னிராசிலையும் துளாராசிலையும் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக கிட்டத்தட்ட அத்தனை கிரகங்களும் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது எப்படிப்பட்ட பொது பலன்களை நமக்கெல்லாம் இந்த மாதம் கொடுக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக நாம் இப்போ பார்க்குறோம். டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிச்சுட்டு இருந்த ராகு பகவான் இப்போ உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். இதுவரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்தில் நோய் ஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் 5ஆம் இடத்துக்கு வர்றார். இது எல்லாமே ஓரளவுக்கு சாதகம்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த மாதம் 2 ராசியில் சிம்மத்திலையும் கன்னிலையும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் சஞ்சரிச்சிட்ருக்கார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் ரொம்ப நாளாக நீங்கள் நினச்ச காரியங்கள் அத்தனையுமே ஓரளவுக்கு நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா ராகு உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தி பண்ணக்கூடியவர். அவருடைய ஸ்தானத்தில் இப்போ இருந்து உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கார். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார். அவரோட பார்த்திங்கன்னா சூரியனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் புதன் இருக்கார். இந்த அத்தனை கிரகங்களும் பார்த்திங்கன்னா மெயினாக உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அத்தனையும் ராகுவோட நட்சத்திரத்தில், குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது, அதாவது சுவாதி விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சுவாதின்னா ராகுவோட நட்சத்திரம், அந்த ராகு தான் பெயர்ச்சி ஆகிறார். விசாகம்னா குருவுடைய நட்சத்திரம், அந்த குரு உங்களுடைய ரிஷப ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் இதுவரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தீங்க அப்படிங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலை உண்டு. இதுவரைக்கும் நான் படித்த படிப்புக்கு தந்து எனக்கு வேலை இல்லை, அல்லது என்னுடைய வேலைக்கு தந்து சர்வீஸ்க்கு, என்னுடைய எஜுகேஷனுக்கு தந்த ப்ரொஃபஷன் இல்லை, ப்ரொஃபஷனுக்கு தந்த சேலரி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்.
குறிப்பாக உங்களுடைய ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக எனி அதர் ஸ்டேட்டு, சென்ட்ரல் அண்ட் குவாசி கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த மாதம் ரிசல்ட் வந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆக எல்லாமே இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், கரியரை பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ப்ரொமோஷனை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டு. வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கனாலும் கிடைக்கும். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களாக இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எல்லாத்துக்கும் மேலே நல்லது ஒரு வேலையாட்களை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாமே நடக்கும். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக விஷயங்களாக இருக்குது. ஆக நீங்கள் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக நீங்கள் மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ஹோட்டல் அல்லது ரெஸ்டாரண்ட் வச்சுருந்துட்டு இருக்கீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருந்துகிட்ருக்கிறீங்க, எனி அதர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் ராகுக்கு இது பேச்சுனால உங்களுக்கு உண்டு. அதோட இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக போகாமல் பார்த்துங்க. நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. ஸோ உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவும் டாப் இல்லை, ரொம்பவும் மோசம் இல்லை, நார்மலாகவே இருக்குது. கணவர் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வெறியம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இருப்பது இருக்குது. ரொம்ப நாளாக டிவர்ஸ் அப்ளை பண்ணி கிடைக்காதவங்களுக்கு டிவர்ஸ் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள்லாம் நிறைய உண்டு. உங்களுடைய ஏழாம் இடத்தை சனி பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி இருந்தாலே நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு லைஃப்பில் உண்டு. ஸோ செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும், கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல உங்களுடைய பத்தாம் இடத்துல சனி பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதியோட வக்ரக நிவர்த்தி ஆகிறாரு. ஆக பத்தாம் இடம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். நீங்கள் ஏதாவது புதுசாக இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இன்னும் நீங்கள் இதை துணிஞ்சு செயல்படுத்தலாம். குறிப்பாக இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் ராகு பெயர்ச்சி, ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு வர்ற உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தியாகும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம், நன்மைகள் உண்டு. அதோட ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் கோச்சாரத்தில் வக்ரகதியில் அவருமே பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கரன் உங்களுடைய ரிஷபராசிக்குரிய ராசிநாதன். அவர் வந்து 5ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 16ஆம் தேதி வரக்கூடிய காலங்களில் இன்னுமே உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள், குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இருந்து அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். கையில் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு நற்பலன்கள்,
நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்குறதாக இருந்தால் வாங்கலாம். லேண்டு வாங்குறதுக்கான, இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குவதற்கு, கட்டண வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள், அல்லது அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக பழைய பொருட்களை ஏதாவது கொடுத்துட்டு புதுசாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான பலன்கள். உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கேது பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு வர்றார். தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கடன் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நாளாக உங்களுக்கு க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் கூட உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இந்த மாதம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கலைத்துறையில் உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. நியூ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சூழ்நிலைகள்லாம் உண்டு. அதோட நீங்கள் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்கும். அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகனுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவனுடைய வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடை பிரதானமாக இந்த மாதம் பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா கோச்சாரத்தில் குரு உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை இன்னும் கூட்டுங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். நன்றி, வணக்கம்.